Hi friends, in this video, we will talk about a very interesting Android application. So, in this video, it is very interesting. If you are watching this video, you will know the application. If you support our channel, please like this video. Like this video and share your friends. Let's go to the video. Friends, if you are watching this video, you will subscribe to our channel. இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆல்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து பிக்ஸ் மோஷன் இது ஓப்பன் பண்ணோன்னு உங்களுடைய கேலரி பர்மிஷன் கேட்கும் அதை வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜூமை கொடுத்துங்க ஜூம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து எந்த இடத்துல அனிமேஷன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜூம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எந்த சைடு வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த பின்னை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கவர் பண்ணதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாட் மாதிரி வைக்கணும் இதை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணணும் ஆக்சுவலாக இதை பின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அனிமேஷன் ஆகும் இப்போ நான் வந்து இதை பின் பண்ணிட்டேன் பின் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது அனிமேஷன் ஆகிறது உங்களுக்கு சூப்பராகவே தெரியும் ஓகேங்களா இது வந்து அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும் ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த இடத்துல வேணுமாலும் இந்த மாதிரி அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதிலேயே வந்து இப்போ பாருங்கள் இந்த அனிமேஷன் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அனிமே நம்ம பண்ண அனிமேஷன் ஒர்க் ஆகும் ஸோ இவங்க கொடுத்துருக்க அனிமேஷன் இதில் வந்து ஒர்க் ஆகும் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களுடைய அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த சேவ் கொடுங்க அந்த சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் சொல்லி அப்படின்னு இருக்கோம் இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வீடியோம்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா ஜிப் ஃபைலாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜிப் ஃபைல் கொடுத்துட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்களா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க இது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 100% வந்தோடனே இந்த ஜிப் ஃபைல வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட செட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டே வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் மியூசிக் பாட்டு கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலாக வந்து ஷோ ஆகும் ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் இதை வந்து எப்படி உங்கள் மொபைலில் செட் பண்ணுறது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல இதை வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் அப்ளை கொடுத்துருங்க இது வந்து அப்ளை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் சென்டர் பட்டன் அமைக்கி வெளியே வந்துருங்க உங்களுடைய மியூசிக் பிளேயரில் போயிட்டு நீங்கள் ஒரு சாங் போட்டு பாருங்கள் சாங் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் இப்போ இந்த என்னோடய மொபைலில் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் கீழே இதே மாதிரி உங்களுடைய மியூசிக் பிளேயரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணி இதை வந்து அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இடத்துல வர மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ இன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்றது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்துருங்க இது வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து லாக்கில் இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அந்த இதுலேயும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த செகண்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மியூசிக்கோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எந்த இடத்துலேருந்து வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது தெரியும் ஓகேங்களா அப்போ நான் வந்து ஒரு லெவலில் வச்சுக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிறேன் சென்டரில் மீடியமாக வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது வந்து பாட்டத்தில் வரணும்னா பாட்டத்தில் வர வச்சுக்கலாம் இல்லை டாப்பில் அந்த இடத்துல வரதுனால டாப்பில் வர வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது இந்த விஷுவல் வந்து உங்களுக்கு பாட்டத்தில் மட்டும் இல்லாமல் டாப்பில் வரதுனால டாப்பில் வர வச்சுக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு டாப் வேணும்னா நீங்கள் டாப் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பாட்டத்தில் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாட்டத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம்
நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஓடிவி. இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச அப்ளிகேஷன், எல்லாருமே எதிர்பார்க்குற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவியில் பார்க்குற ப்ரோக்ராம் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கலாம், அது ரொம்ப ஃப்ரீயாகவே ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் டிவி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவிஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மூவிஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து தமிழ் மூவிஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு மூவி வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹை குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க அந்த மூவியோட பிரிண்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி மூவிஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து தமிழ் மூவி மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் மூவி இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு எந்த மூவி வேணுமாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக எல்லா மூவி கலந்துருக்கனால நீங்கள் தான் நம்மளுடைய தமிழ் மூவி எப்போ எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில் மூவிஸ் மட்டும் இல்லாமல் டிவி வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பர்டு மூவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் டப்பர்டு மூவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மூவி கொடுத்துருக்காங்க, ஹிந்தி மூவி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தமிழ் மூவி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு வந்து டிவி கொடுத்துருக்காங்க, இந்த டிவி சேனல் நீங்கள் பார்க்கணும்னாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனலை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இன் விஆர். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்பவே வந்து வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரிக்கு போகணும்னு நினைப்பீங்க, நிறையா இடத்த வந்து பார்க்கணும்னு நினைப்பீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இடத்தெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குலாம் போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் இருந்ததுனா போதும், இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிங்க, கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க கண்ட்ரி இப்போ குவைத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, குவைத்தை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுற்றுலா பகுதி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒன் டைம் டச் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு பிளேஸை வந்து டச் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை டச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை டவுன்லோட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடத்துக்கே நீங்கள் போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அது நீங்கள் போக முடிஞ்சால் போகலாம். ஸோ போக முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு விஆர் மூடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் போட்டாவுமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வேறு ஒரு சிட்டியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையும் இதில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இடத்த கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்த கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத மட்டும் தான் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே வந்து இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இது இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம கீழே இருந்து பார்த்தோம், இந்த இடத்த கீழே இருந்து பார்த்ததுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த டவரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்த டச் பண்ண டச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளேஸில் வந்து இதிலே இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அக்யூரூட்டாக அந்த இடத்துக்கு போகிறது இல்லாமல் அந்த இந்த பிளேஸில் என்ன இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக அக்யூரூட்டாக பார்க்கலாம். இப்போ ஒரு டவர் எக்ஸாம்பிள் பார்க்குறோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் வந்து நம்ம கீழேருந்து மேலே மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த டவர் உள்ளே என்ன இருக்குது அது மேலே என்ன இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமா ரொம்ப ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்வைப் மாஸ்டர். இந்த ஸ்வைப் மாஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு லுக்காகவும் காமிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ சடனாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே லுக்காகவும் இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு லான்ச்சர் மாதிரி தான், ஆனால் லான்ச்சர் கிடையாது, இது வந்து ஸ்வைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடில் நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். மொபைல் வந்து டார்ச் ஆன் பண்ணணும், பிரைட்னஸ் ஆன் பண்ணணும், ஒய்ஃபை ஆன் பண்ணணும், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ஸ்வைப் பண்ணால் உடனே வர மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா
இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணா கூட உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷனை 3D மோட்ல வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, பின்னாடி இருக்க வால்பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்பவே சூப்பரா தெரியும் நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் எது மாதிரியான ஆப்புகள் வேணும் அப்படிங்கிறது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.